ரிப்பன் கட்டிடத்துக்கும் சென்ட்ரல் நிலையத்துக்கும் மத்தியில் இருந்த விக்டோரியா ஹாலில் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு வெள்ளைக்காரன் எல்லோரையும் அழைத்து வெள்ளித்திரையில் ஒரு விசித்திரம் காட்டினான். பார்த்தால் ஒரு ரயில் ஓடி வருகிறது. தென்னிந்தியர்கள் திரையில் பார்த்த முதல் சினிமா அதுதான் தி அரைவல் ஆஃப் த ட்ரெயின். இந்த சினிமாவைத்தான் ஓட்டி காட்டினான். ஆச்சரியப்பட்டார்கள் தென்னிந்திய மக்கள், சந்தைவாசிகள். அப்போது அதை ஓட்டி காட்டிய ரிச்சர்ட்ஸுக்கு தெரியாது, இந்த சினிமா என்கிற இந்த விசித்திர தொழில்நுட்பந்தான் தமிழ்நாட்டில் 5 முதலமைச்சர்களையே உருவாக்கப் போகிறது என்று. நான் 5 முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறேன், 6 என்று கூட கருதலாம். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா என்ற 5 சேர்த்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் கூட திரைத்துறையை ஒரு ஓரமாக தொட்டு கொண்டு வந்தவர்தான் என்பதனால் 6வது முதலமைச்சரும் திரையுலகம் தந்ததுதான். இந்த 6 முதலமைச்சர்களையும் உருவாக்குவதற்கு உங்கள் வேர்வை பயன்பட்டிருக்கிறது. அந்த சல்லி வேர்களினுடைய வலிமையில்தான் திரைப்படம் என்கிற விருட்சம் நிற்கிறது. அதனால்தான் உங்களுக்கு பசி என்றால் எங்களுக்கு பசிக்கிறது. 200 கோடி 300 கோடியெல்லாம் ஒரு காசா? இந்த 300 கோடி 400 கோடிக்கே இந்த போடு போடுறாங்களே. நீங்கள்லாம் ஹாலிவுட்டுக்கு போயிட்டு ஒரு 2000 கோடி படம், 3000 கோடி படம்லாம் என்ன பண்ணி விடுவீங்க நீங்கள்? நீங்கள் வியாழன் கிரகத்திலிருந்து பூமியை படம் எடுப்பீர்கள், பூமியிலிருந்து வியாழனை எடுப்பீர்கள், செவ்வாய் கிரகத்திலிருந்து நீங்கள் நந்தவனம் போட்டு காட்டுவீர்கள். செல்வமணி அவர்கள் என்னை அழைத்த பொழுது, வைரமுத்துவுக்கு ஒரு சுவை தருகிறோமோ என்ற துணியில் அவர் குரல் இருந்தது. ஆனால் நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன், நான் இந்த விழாவுக்கு வருகை தருவதில் மகிழ்ச்சியில் திளைக்கிறேன் என்பதை உங்களால் உணர்ந்திருக்க முடியாது. நீண்ட காலங்களுக்கு பிறகு நம் குடும்ப உறுப்பினர்களின் முகம் பார்க்கிறேன். யார் யார் நலமாக இருக்கிறார்களா என்று ஆசை ஆசையாய் விசாரிக்கிறேன். இந்த அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சபைக்குள் என் கண்களை ஓட்டி ஓட்டி யார் யார் தெரிந்த முகங்கள் என்று பார்க்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக செல்வமணி உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் செல்வமணியை எந்த காலத்திலும் அகன்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதைவிட முக்கியம், செல்வமணி உங்களை விட்டு அகன்று விடாமல் பார்த்து கொள்வது அதைவிட பெரிய பொறுப்பு. இந்த நல்ல ஒரு செயல் வீரன் உங்கள் அமைப்புகளுக்கு தலைவராக கிடைத்திருப்பது நாம் பெற்ற நல்வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். செல்வமணியிடம் எனக்கு பிடித்த ஒரு செய்தி என்னவென்றால் அவரது நேர்மை. இப்படிப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவனாகவும் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளவனாகவும் நேர்மையின் சாட்சியாகவும் இருப்பது மிக மிக முக்கியம். சாணக்கியனை பார்க்க போனான் சந்திரகுப்தன். நள்ளிரவு ஒரு குடில் ஏடு புரட்டி கொண்டிருந்தான் சாணக்கியன். சந்திரகுப்தன் உள்ளே போனான். என்ன அரசரே என்று கேட்டான். சாணக்கியன் சொன்னான், நான் அரசு விஷயமாக உங்களோடு உரையாட வேண்டும் என்றான். உடனே சாணக்கியன் தன் முன்னிருந்த விளக்கை அணைத்தான். அணைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றிக்கொண்டான். இப்போது சொல், உனக்கு என்ன வேண்டும்? அரசாங்க விஷயம் பற்றி பேசினான். அரசாங்க விஷயம் முடிந்தது. அவன் தன் விளக்கை இன்னொரு விளக்கை ஏற்றிக்கொண்டான் சாணக்கியன். என்ன 2 விளக்கு என்று கேட்டான். முதல் விளக்கு என் சொந்த கணக்கு பார்ப்பதற்காக, 2வது விளக்கு அரசாங்க கணக்கு பார்ப்பதற்காக. என் விளக்கை ஏற்றி கொண்டு எழுதினால் அது என் சொந்த விஷயம்,
அரசாங்க விளக்கை பயன்படுத்தி நான் என் சொந்த காரியம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னான் சாணக்கியன். சங்கத்தை அப்படி நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் செல்வமணி என்று அறிந்து நான் மிகவும் மகிழ்கிறேன். சங்கங்களின் சங்கமமாக நீங்கள் திகழ்கிறீர்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு, ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக உங்களுக்கு இருக்கும். 1897 ஆண்டு ரிப்பன் கட்டிடத்துக்கும் சென்ட்ரல் நிலையத்துக்கும் மத்தியில் இருந்த விக்டோரியா ஹாலில் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு வெள்ளைக்காரன் எல்லோரையும் அழைத்து வெள்ளித்திரையில் ஒரு விசித்திரம் காட்டினான். பார்த்தால் ஒரு ரயில் ஓடி வருகிறது. தென்னிந்தியர்கள் திரையில் பார்த்த முதல் சினிமா அதுதான் தி அரைவல் ஆஃப் த ட்ரெயின். இந்த சினிமாவைத்தான் ஓட்டி காட்டினான். ஆச்சரியப்பட்டார்கள் தென்னிந்திய மக்கள், சந்தைவாசிகள். அப்போது அதை ஓட்டி காட்டிய ரிச்சர்ட்ஸுக்கு தெரியாது, இந்த சினிமா என்கிற இந்த விசித்திர தொழில்நுட்பந்தான் தமிழ்நாட்டில் 5 முதலமைச்சர்களையே உருவாக்கப் போகிறது என்று. நான் 5 முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறேன், 6 என்று கூட கருதலாம். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா என்ற 5 சேர்த்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் கூட திரைத்துறையை ஒரு ஓரமாக தொட்டு கொண்டு வந்தவர்தான் என்பதனால் 6வது முதலமைச்சரும் திரையுலகம் தந்ததுதான் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த 6 முதலமைச்சர்களையும் உருவாக்குவதற்கு உங்கள் வேர்வை பயன்பட்டிருக்கிறது, உங்கள் இரத்தம் பயன்பட்டிருக்கிறது, உங்கள் பசி பயன்பட்டிருக்கிறது, உங்கள் கரங்கள், கால்கள், உடல் உழைப்பு, தோல் வலிமை எல்லாம் பயன்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் திரைத்துறையில் நான் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். ஒவ்வொருவருடைய முதலீடும் வேறு வேறாக இருக்கிறது. ஒரு தயாரிப்பாளர் தன் பணத்தை மூலதனம் செய்கிறார். ஒரு எழுத்தாளன் தன் மூளையை மூலதனம் செய்கிறான். ஒரு நடிகர் தன் உடலை மூலதனம் செய்கிறார். ஒரு நடிகை தன் அழகை மூலதனம் செய்கிறார். நீங்கள்தான் உயிரையே முதலீடு செய்கிறீர்கள். அதனால்தான் இவர்கள் காக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், தோள்களில் தூக்கி கொண்டாடத்தக்கவர்கள். இன்னொன்று சொல்ல போனால், முகமும் முகவரியும் அற்ற சல்லிவேர்கள் நீங்கள். விருட்சங்கள் வேறு, கனிகள் வேறு, மலர்கள் வேறு, சல்லிவேர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த சல்லிவேர்களினுடைய வலிமையில்தான் திரைப்படம் என்கிற விருட்சம் நிற்கிறது. அதனால்தான் உங்களுக்கு பசி என்றால் எங்களுக்கு பசிக்கிறது, உங்களுக்கு ஒரு காயம் என்றால் எங்களுக்கு வலிக்கிறது. எங்களால் முடிந்ததை கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். அப்படி செய்வது உங்கள் பசி தீர்ந்து விடுவென்றல்ல, எல்லோரையும் உங்களை பற்றி நினைக்க வைப்பதற்கான ஏற்பாடு, மற்றவர்களையும் உங்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு தொழில் வழிகாட்டி என்றுதான் நான் கருதுகிறேன். நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிமாய் கோஷ் பெயரால் இங்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. நிமாய் கோஷ் பற்றி உங்களில் பலர் அறிந்திருக்கக்கூடும். அவர் பிறந்தது டாக்காவில், இன்றைய பங்களாதேஷ். அவர் வளர்ந்ததெல்லாம் இந்தியா, தொழில் செய்ததெல்லாம் சென்னை. ஆனால் அவரை ஏன் இந்த அளவுக்கு போற்றுகிறோம்? அவர் 1000 காலத்து பயிர் படம் எடுத்தார், நீர்க்குமிழி பாலச்சந்தருக்கு உதவி படம் எடுத்து கொடுத்தார், 4 வேலி நிலம் என்ற பொது உடைமை படத்தை எடுத்து கொடுத்தார். தொழில்நுட்ப கலைஞர் என்பதற்காக அல்ல. நிமாய் கோஷ் பெயரால் இந்த விருது வழங்கப்படுவது என்பது ஒரு தொழில்நுட்ப கலைஞர் என்பதற்காக அல்ல, அவர் ஒரு தொழிற்சங்கவாதி என்பதற்காக. எதிர்காலத்தின் நிகழ்காலத்தின் பசியை சிந்தித்தவர் என்பதற்காக. அவர் இல்லை என்றால் MB சீனிவாசனுடைய வளர்ச்சி இல்லை. MB சீனிவாசன் இல்லை என்றால் இசைத்துறைக்கு இந்த ராயல்டி என்கிற இந்த உரிமைத் தொகை இல்லை. அவர்களால் தான் இந்த பெருமை நமக்கு கிட்டியிருக்கிறது என்பது தினாவுக்கு தெரியும், தினாவுக்கு முன்னிருந்த பெருமக்களுக்கும் தெரியும். இங்கு விருது பெற்றவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள். என்னை நான் யாருக்கு விருது தர வேண்டும் என்று செல்வமணி அவர்களை கேட்டேன்.
நீங்கள் ஒளிப்பதிவாளருக்கு கொடுக்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் யார் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். அப்போது நினைத்து கொண்டேன், ஓ, ஒரு விருது இங்கே உறுதி செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல போலிருக்கிறது. நிறைய சிக்கல்கள் உண்டு போலிருக்கிறது. தேர்ந்தெடுத்துத்தான் கொடுப்பார்கள் போலிருக்கிறது. தடவி பார்த்துத்தான் கொடுப்பார்கள் போலிருக்கிறது என்று நான் கேட்டு நினைத்து கொண்டேன். நேற்றுதான் சொன்னார், யார் தெரியுமா ஒளிப்பதிவாளர், நம்ம ரத்தனவேல் தான் ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெறுகிறார் என்று சொன்னார். நான் மகிழ்ந்தேன். ரத்தனவேலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன தெரியுமா, அவர் வந்து படிப்படியாக வளர்ந்தவர், கற்றுக்கொண்டே இருப்பவர். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என் வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் என்றைக்கு கற்பதை நிறுத்திவிட்டீர்களோ அன்றைக்கே உங்கள் தொழில் உங்களை துரத்த ஆரம்பித்துவிடும். கற்பதை நிறுத்தக்கூடாது, கற்றுக்கொண்டே இருக்கிறார். ஒளிப்பதிவாளர்கள் மீது எனக்குள்ள காதல் எல்லாம் என்ன தெரியுமா தோழர்களே, இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இத்தனை அழகாக இருந்திருக்காது. இந்த ஒளிப்பதிவாளர்கள் இல்லை என்றால் சூரியனின் உதயம் நமக்கு சோபிதம் தந்திருக்காது. ஒரு பனித்துளிக்குள் கடலை பார்க்க தெரிந்திருக்காது. ஒரு புல்லின் புலகத்தை நாம் அறிந்திருக்க முடியாது. மூடுபடியின் அழகை பாலுமகேந்திராவை தவிர யார் நமக்கு எடுத்து காட்டியிருக்க முடியும்? ஊட்டி இத்தனை பெரிய அழகா என்பதை அவர் சொல்லித்தானே நமக்கு தெரியும். நிலாவை, அருவியை, பாரதிராஜாவுடைய கண்ணன் மட்டும் இல்லை என்றால் வானத்தின் அழகை யார் வந்து தரிசித்திருக்க முடியும்? அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என்கிற ஒரு வரிக்காக வானத்தையும் நிலவையும் தண்ணீரையும் உள்ளங்கையில் கொண்டு வந்தவர் ஒரு கேமராமேன், நம்ம பாரதிராஜா. இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய சோபிதம், அழகு, சௌந்தரியத்தை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். இவர்கள் கண்களால் உலகை பார்க்க வேண்டும். நான் வழக்கமாக சொல்வது உண்டு, லைலா ஒன்றும் அழகில்லையா, கொஞ்சம் கருப்பாம், மூக்கு கொஞ்சம் சப்பையாம், கூந்தல் குட்டையாம், கழுத்தில் கூட சுருக்கம் இருந்ததாம், இவளை பார்த்தா நீ இவ்வளவு பைத்தியமாக அழைகிறாய். அவன் பெயர் கயஸ். கயஸ் என்றால் பைத்தியக்காரன் என்று பொருள். லைலா மீது அவன் பைத்தியமாகிவிட்டான். இவள் மீதா இவ்வளவு காதல் வைத்திருக்கிறாய், இவள் ஒன்றும் அழகி இல்லையே என்று கேட்டார்களாம். அவன் சொன்னானாம், கயஸ் என்ற மஜுனுன் சொன்னானாம், நீங்களெல்லாம் லைலாவை மஜுனுவின் கண்களால் பார்க்க வேண்டும், அப்பத்தான் அவள் அழகு. நீங்களெல்லாம் இந்த உலகத்தை ஒளிப்பதிவாளர்கள் கண்களால் பார்க்க வேண்டும், அப்பத்தான் அது அழகு. இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், தூய்க்க கற்றுக் கொடுக்கிறார்கள், வாழ்க்கையின் ரசனையை மேம்படுத்துகிறார்கள். உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த குயிலை, கிளியை, சிங்கத்தை எழுப்புகிறார்கள். இவர் எந்திரன், இவர் பண்ண படத்தை பார்த்து நான் சொன்னேன், தமிழ் திரைப்பட கலைத்துறையில் சர்வதேச படங்களை இயக்குவதற்கு எங்கள் தமிழர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று நான் கருதி கொண்டேன். ஒளிப்பதிவு துறை மட்டும் அற்புதமாக இருக்குதுங்க, அற்புதமாக இருக்கு. இவங்க என்ன ஜாலம் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன ஒரு 200 கோடி 300 கோடியெல்லாம் ஒரு காசா? இந்த 300 கோடி 400 கோடிக்கே இந்த போடு போடுறாங்களே. நீங்கள்லாம் ஹாலிவுட்டுக்கு போயிட்டு ஒரு 2000 கோடி படம், 3000 கோடி படம்லாம் என்ன பண்ணி விடுவீங்க நீங்கள்? நீங்கள் வியாழன் கிரகத்திலிருந்து பூமியை படம் எடுப்பீர்கள், பூமியிலிருந்து வியாழனை எடுப்பீர்கள், செவ்வாய் கிரகத்திலிருந்து நீங்கள் நந்தவனம் போட்டு காட்டுவீர்கள். அவ்வளோலாம் செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்கள் நம்முடைய திரை ஊடகத்தவர்கள். நம்முடைய நமக்கு நாமே நம்மை தட்டி கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். பொறாமையை தவிர்த்து விடுங்கள். பொறாமையை தவிர்த்து விட்டாலே திரையுலகம் வாழும் என்பது என் எண்ணம். ஒருவர் வளர்ச்சி வருகிறார் என்றால் அது அவனுடைய தலைவிதி என்று கருதி கொள்ளுங்கள். ஒருவர் வளர்ச்சி வருவதே அவன் தலைவிதி என்று கருதி, தலைவிதி என்றால் நான் இட்ஸ் நாட் அ ஃபேட், அந்த பொருளில் சொல்லலை, அது அவனுடைய வாய்ப்பு என்று கருதி கொள்ளுங்கள். பொறாமையை கழித்து விட்டாலே மனிதன் மகிழ்ச்சியாகி விடுவான். நான் பொறாமையை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் தெரியுமா? பொறாமை என்பது முடியாதவர்களின் பாராட்டு என்று எடுத்துக்கொள்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு மேல் விஷயம் இல்லை. நல்லவர்களே, மிக்க நன்றி. செல்வமணி எத்தனையோ பேரை பாராட்ட வேண்டும், அதற்கு இடம் இதுவில்லை. 12 மணிக்குள் கமலா தியேட்டரை நாம் ஒப்படைக்காவிட்டால் டிக்கெட் எடுக்க வேண்டும்,
நாம் எல்லோரும் டிக்கெட் எடுக்க வேண்டும். உங்களுக்கு செலவு வைக்க நான் விரும்பவில்லை. நாம் எல்லோரும் வரவாகவே இருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.